இந்த கல்யாண கட்டில் நாங்க என்னன்னா 9,500 பொங்கல் கிறிஸ்துமஸ் நியூ இயரை முன்னிட்டு நிறைய ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கட்டெல்லாம் வந்து 12,000 ரூபாய் கட்டில் 9,500 கொடுக்குறோம். யாருமே இந்த கொடுக்க முடியாது. இப்போ நம்ம கட்டில் இருக்கிறதுல ஸ்டார்டிங் சைஸ்ல ஆரம்ப விலை என்னென்ன வச்சு? ஆரம்ப விலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாயில் இருக்கு. 6x2 3,500 கட்டில் கேரளா டீக்கு கட்டில். ஸோ வந்து பிளைவுட் தான் போடுவாங்க. பிளைவுட போட்டு கலர் அடிச்சிருவாங்க மேலே. உட்டா இருந்தால் காசு கொடுங்க, இல்லையா உங்களுக்கு கட்டில் ஃப்ரீ. இது கேரளா டீக்கில் எடுக்கிறீங்களே, இதுக்கு மேலே போட்டுருக்க உட்டுன்னா எடுத்துங்க. உட்டு இல்லை சார், இது பிளைவுட்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிலே நான் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 16,500 ரூபா கட்டிலு ஃப்ரீ. இருக்கிற குவாலிட்டி குவாலிட்டிக்கு தான் விலை இங்கே, புரியுங்களா? பாரு என்ன ஃபினிஷிங்கில் இருக்குது. சூப்பர். 25 ரூபா 30 ரூபா விற்கிறாங்க. வாங்க, இந்த ஆஃபர் நான் போட்டு வச்சுருக்கேன். 19,500 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த ஒரு சட்டத்தில் ஏறி நிற்கிறேன். நான் 19 kg இருக்கிறேன். எதுங்க, இந்த ஒரு சட்டத்தில் நிற்கிறேன் பார்த்துங்க. இது கேரளா டீக்கில் நிற்கிறேன் நான், சட்டத்தில் நிற்கிறேன். 5 இயர்ஸ் வாரண்டி. மாவு கொட்டினா உங்களுக்கு சோபா செட் ஃப்ரீ. அதே மாதிரி 3 சீட்டர் மட்டும் வேணும்னா 8,500 ரூபாய் ஏறி காட்டு பாருங்கண்ணே, ஏறி நின்று பாருங்கண்ணே, வாங்கண்ணே, மேலே ஏறுங்கண்ணே. என்னென்ன நீங்கள் திவான் என்ன, நான் ரெண்டு பேருங்கண்ணே. இந்த அளவுக்கு நம்ம படுக்க தான் போகிறோம் திவானில். இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. வீடியோ பார்க்குற நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் டீனர் வந்திருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர் ஷாப் எடுத்து போட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பாலமுருகன் ஃபர்னிச்சருக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி 3-4 வீடியோ மேலே பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஸோ அந்த தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் முன்னிட்டு நெக்கச்சக்க ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா முன்னுக்குட்டியே கொடுத்த ஃபர்னிச்சர் சோஃபா எல்லாத்துலேயுமே விலையை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க, ஒரு ஒரு பொருளையும் என்னென்ன விலைகள் குறையுது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, எவ்வளோ டெலிவரி பண்ணுறாங்க, டெலிவரி சார்ஜ் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ்க்கு போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. சூப்பர். நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏமர் சொல்றேன், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் பேங்க்லேயே. ஸோ கைஸ், நம்மளோட பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இருக்காங்க, வாங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்டையும் வந்து அவங்களோட அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? ஸ்ரீதர். உங்கள் நேம்னா? முகமது இப்ராஹிம். சூப்பர். சொல்லுங்கண்ணா, எப்படி நம்ம ஷாப் தெரிஞ்சது? ஒர்த்தா எப்படி இருக்குது கடை? சைடில் நாங்கள் விசாரிச்சதில் இங்கே கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்குது ப்ரைஸு. பாலமுருகன் ஃபர்னிச்சர்ஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ் இங்கே நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. கேரளா தேக்கு விட்டு ஃபர்ஸ்ட் இவர் தான் வாங்க வந்தார். ஓ, இவர் வாங்க வந்தோன்னா எனக்கும் பிடிச்சிருச்சு. அது அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்க வந்துருக்கீங்க, எப்படி எது மூலமா? நான் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனேன். ஓ சரி. இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்துட்டு போனேன். சரி, நானும் விசாரிச்சு நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு ஃபைனலாக இங்கே வந்திருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணிட்டு வந்து வாங்கியிருக்கீங்க. ஒர்த்தா இருக்கா, வந்து வாங்கலாமா? நல்லா தான் இருக்கும், அதனால தான் வந்திருக்கோம் திருப்பி. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலமன் ஃபர்னிச்சரில் அண்ணனோட இருக்கிறோம். முழு டீட்டெயில் எக்கச்சக்க ஆஃபர் பெருக்கி விட போகிறாங்க. டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐனா அண்ணா, நம்மளுக்கு வந்து இப்போ என்னென்னா, அண்ணா ஆயிலாம் தர மாட்டார், எடுத்து எடுப்பில் ஆஃபர் போயிடலாம். வாங்கலாம். நம்மளுக்கு வந்து தீபாவளி கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இது மொத்தம் 4 இதுக்கும் ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ டிஸ்கவுண்ட் நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்போ என்னென்னு கேட்டால் கல்யாண கட்டெல்லாம் வந்து முன்ன 12 ரூபா 11 ரூபா போட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த கல்யாண கட்டில் நாங்கள் என்னென்னா 9,500 கொடுக்குறோம். 9,500 ரூபா 5 3 பேர் படுக்கிற கல்யாண கட்டில் 9,500. இது வந்து என்னென்னா இந்த 4 ஆஃபர் வந்து பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். அதே வந்து பேசிக் மாடல் கட்டில் இது என்னன்னு கேட்டிங்கன்னா 8,500 ரூபாய். அரைகளுக்கு 5 தான் இது. இது வந்து நார்மல் பேசிக் கட்டில் வந்து 8,500. இது என்ன கல்யாணம், இது சீர்வாசிகள் எல்லாத்துக்குமே இது கொடுக்கறதுக்கு ஆஃபர் இருக்கும். இதுலயே நம்ம கிட்ட அந்த காம்போ ஆஃபர் இருக்கு, நான் காட்டுறேன். இது வந்து 8,500. ஆனா இது என்ன உட்டுன்னு? இது வந்து பூவரச மரம். இதுலயே வந்து கேரளா டீக்லயும் இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லோ பட்ஜெட்ல விரும்புறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த கட்டில நம்ம கொடுக்குறோம். லோ பட்ஜெட்ல விரும்புறவங்க இதுலயே என்ன இல்லைங்க, லோ பட்ஜெட் சொல்றதுனால குவாலிட்டி எப்படி இருக்கும்? குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி தான். நம்ம ஏற்கனவே நிறைய யூடியூப்ல நீங்க பாத்துருப்பீங்க, அதே இதுதான் இதுல வந்துட்டு. இதுலயும் வந்து 3D மாடல்னு ஒண்ணு இருக்குது. இந்த பாருங்க, இது வந்து 3D மாடல். இந்த மயில் வந்து 3D மாடல். சார், இதுக்கு வந்து ரேட்டு கூட வரும் கம்மி வந்து. இந்த 3D மாடலுமே வந்து இந்த கல்யாண கட்டில் வந்து 9,500 தான். இது 6.5 இது வந்து 9,500 தான். என்னன்னா இப்போ ஆஃபரில் போட்டிருக்கிறதுனால வந்துட்டு நம்ம என்னன்னா இந்த தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயரை முன்னிட்டு
நிறைய ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கட்டெல்லாம் வந்து 12,000 ரூபாய் கட்டில் 9.5 கொடுக்குறோம். யாருமே இந்த கொடுக்க முடியாது. என் யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் கொடுத்த கட்டில் இப்ப 9.5 கொடுக்குறேன் நான். கல்யாண கட்டில் ஆல்ரெடி இது 12,000 கொடுத்துட்டு இருந்தீங்க. 12,000 கொடுத்து இப்ப 9.5 கொடுக்குறேன். என்னடா சும்மா ஆஃபர் ஆஃபர்ன்றானு சொன்னதே கொடுத்த விலைக்கு தானே கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுற அது கிடையாது. 9.5 இது 3D மாடல். இது கல்யாண கட்டில் 9.5 இது. சொல்லுங்க ஏங்க என்னங்க இது மாதிரி ஏமாத்துறீங்களே கீமாத்துறீங்களே சொல்லுவாங்க. அங்க வந்துட்டு ஒரு வேலை, இங்க போனா ஒரு வேலை, இப்ப யூடியூப்ல ஒரு வேலை சொல்றாங்க, நேர்ல வந்து ஒரு வேலை சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாது. இதுதான் ரேட்டு. என்னைய பார்த்துனீங்களா? வாங்க, நீங்க நேரா வாங்க. நாங்க உங்களுக்கு லொகேஷன் இதுலயே உங்களுக்கு ஷேர் பண்றோம். பாலமுருகன் ஃபர்னிச்சர்னால எல்லா இதுவும் தெரியும். இன்னும் நிறைய கேரளா டிக்கிலையும் இருக்குது. சோஃபா செட் இருக்குது, மரத்தில் பீரோ இருக்குது, கல்யாண காம்போ ஆஃபர் இருக்குது, எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் கட்டிலெல்லாம் எவ்வளோ டிசைனு எவ்வளோ வெரைட்டினா இருக்கும் கட்டில்? நம்ம கிட்டங்க 1000 டிசைன்ஸ் மேலே இருக்குது. என்னங்க அது நம்ம வந்து என்ன இல்லைங்க, உங்களுக்கு இந்த எனக்கு இந்த மாதிரி வேணும்னா 20 டேஸ் ஆகும் ஒரு கட்டில் ரெடி பண்ணி கொடுக்க. புதுசாக ஆர்டர் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா உங்களுடைய கஸ்டமைக்கர் பண்ணணும்னா அதுக்கு ஆர்டர் பண்ணணும், 20 டேஸ் வரும். ஓகே, இந்த மாதிரி கட்டில் பண்ணி கொடுங்கண்ணா. இருக்கிற கட்டில்னா எங்களுக்கு 1-2 டேஸில் நாங்கள் பாலிஷ் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டெலிவரிலாம் எவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா ஊருக்கும் பண்றோம்னே. ஃப்ரீ டெலிவரின்ற போது இந்த காம்போவில் மட்டும் ஃப்ரீ டெலிவரி பண்றோம். காம்போலன்னா நம்மளோட அந்த 60,000 ஒரு காம்போ போட்டிருக்கோம், அதுக்கு மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரி. கைஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போவை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது இந்த டோட்டல் செட்டாக வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. ஆமாம், ஃப்ரீ டெலிவரி. இதுலேயே வந்து 6-3 கட்டில் இருக்குது, 6-4 கட்டில் இருக்குது, 6-5 கட்டில் இருக்குது. திவான் திவான் வந்து 4,000 ரூபீஸ் கேரளா டீக்கு. மீன் வந்து நாங்கள் சாதா கட்டில் தான் 3,000 போட்டோம். ஆமாம், கேரளா டீக்லேயே வந்து 4,000 ரூபா போட்டிருக்கோம் திவானு. ஆமாம், திவானு இல்லை உங்களுக்கு ஏன்னா 10 திவானு 5 திவானு வேணுங்கன்னா 3,500 டிஸ்கவுண்டில் தரேன் நான். சூப்பர். ஹோல்சேலாக வாங்க, ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டில். அதே மாதிரி இந்த கல்யாண கட்டில் நீங்கள் ஹோல்சேல் எனக்கு ஒரு 10 கட்டில் கடைக்கு வேணும்னு சொன்னீங்களா 9,000 தரேன் கல்யாண கட்டில். இதே இது. ஆமாம், இந்த இதே பேசிக் கட்டில் 10 கட்டில் எடுக்கிறீங்களா 8,000 நான் தரேன் நான். பேசிக் கட்டில்னா அதுவும் 6.5 தான். 6-5 கிடையாது, 6.5-5 மூணு பேர் படுக்கிற கட்டில் இது. ஒரு எங்க நான் கடை வச்சிருங்க, எனக்கு வந்து ஒரு 10-20 கட்டில் வேணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லும்போது 8,000 நான் பண்ணி தரேன் நான். ஆனால் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து உங்களுடைய சார்ஜ் தான் இதில் வந்துட்டு. என்ன இதில் இது பண்ணக்கூடாது. என்னென்ன யூடியூப்ல ஒன்று சொல்றீங்க, என்ன நேரில் வந்தால் ஒன்று சொல்றீங்க. அல்லங்க யூடியூப்ல என்ன சொல்லணும் அதான் நேரில் சொல்லுவேன், நேரில் என்ன சொல்லணும்னா அதான் யூடியூப்ல. ஆனால் டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். சேஃபாக போய் சேர்ந்துருமா? அதான் சார்ஜ் மட்டும் வந்து சேர்ற வரைக்கும் அது என்னோட இது, என்னுடைய ரெஸ்பான்சிபிள். எல்லாமே வந்து உங்களுக்கு பொருள் சேர்ற வரைக்கும் என்னுடைய ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி வந்து சோபா செட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம கட்டிலில் இருக்கிறதுல ஸ்டார்டிங் சைஸில் ஆரம்ப விலை என்னென்ன? ஆரம்ப விலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாயில் இருக்குது 6-2.5. ஆனால் திவான் எடுத்துங்க, அதே 6-2.5 திவான் நான் 3,500 கொடுக்குறேன் நான். 3,500 ரூபாய்க்கு ஒரு கட்டில், ஒரு 3,500 கட்டில் கேரளா டீக்கு கட்டில். சூப்பர். டீக்கு கட்டில் நல்லா நினச்சிங்க, டீக்கு கட்டில் 3,500 யாருமே கொடுக்க முடியாது, நான் கொடுக்குறேன் வாங்க. சவரன் சகைஸ் வந்தீங்கன்னா கட்டிலில் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ப்ரைஸை வந்து மெயினாக காமிக்கிறது தான் அந்த வீடியோ. ஸோ இதோட வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னாலும் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன், எக்ஸாக்டாக நீங்கள் என்ன டவுட்னாலும் கால் பண்ணி அவங்க கேட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஷாப் டைமிங் என்னென்ன? நம்ம டைமிங் என்னென்ன 24/7 எமர்ஜென்சி ஒரு கட்டில் வேணுங்க, கொடுத்தே ஆகணுமா? ஃபோன் அடிங்க, வீடு பக்கத்தில் உடனும் பக்கத்தில் தான். எமர்ஜென்சி உங்களுக்கு ஒரு கட்டில் வேணும்னா உடனே கொடுப்போம். இல்லை சார் நாளைக்கு தான் சார் ஆகும் அந்த இதெல்லாம் கிடையாது. எப்பவுமே நம்ம கூட கட்டில் ரெடியாக பாலிஷ் போட்டுக்கலாம். எமர்ஜென்சின்ற போது வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், எப்போனாலும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ ஆமாம், அதே மாதிரி என்னென்னா நான் வந்து சென்னை இது கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் திருச்சியில் இருக்கிறேன், நான் திருப்பூரில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெசேஜ் என் வாட்ஸ்அப்பில் மட்டும் போடுங்க, உங்களுக்கு மாடல் அனுப்புகிறேன் உடனே கேபிஎன் பார்சல் சர்வீஸில் உடனே அனுப்பிச்சி வைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட இருக்கும் அந்த கட்டிலெலாம் வந்து. நான் நம்ம கிட்ட 8,500 6.5 மூணு வீடு படுக்கிற கட்டில் இதுதான். சரி, இப்போ நீங்கள் 8,500 6.5 சொல்றீங்களா? இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்குறேன், டெலிவரி சார்ஜோட சேர்த்து எனக்கு எவ்வளவு வீட்டுக்கு வந்து? 1,000 ரூபாய் வரும் டெலிவரி சார்ஜ், 9,500 வரும். அந்த தவிர்த்து எக்ஸ்ட்ரா எதுவும் செலவு பண்ண தேவையில்ல. எதுவும் செலவு பண்ண, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும். அங்கிருந்து எடுக்கிறது உங்களோட பொறுப்பு. நான் வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸ் தான் அனுமதி மனையை தூக்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. கேஸ் பார்த்துவாங்க, ஸோ கேஸ் பார்த்துவாங்க. ஸோ டெலிவரி பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம், உங்களுக்கு சேஃப் அண்ட் சீக்கிரம் வந்து சேர்ந்துடும். இதில் பார்க்குறீங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே கூட வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இல்லை சொல்லுங்கள் அந்த கட்டில் பற்றி சொல்லுங்கள். இது வந்து கேரளா டீக்குங்க, ஆரேகால கஞ்சி. என்னங்க இந்த பிஸ்கட் மாடலு, என்னங்க டைமண்ட் மாடலு, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா லைஃப் லாங் உங்களுக்கு இது இருக்கும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தெரியும்.
இப்போ பூவரச மரத்தில் என்னென்னா அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி, அவங்க ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இது என்னென்ன நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன். இது வந்து 22,000 முதல்ல கொடுத்துட்டு இருந்தது. ஆரேகாலுக்கு அஞ்சு கட்டி. இது வந்து குயினா கிங்கா? இது வந்து குயின். ஓகே, குயின் வந்து 22,000 கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஆஃபர் என்ன போட்டிருக்கேன்னா 16,500 போட்டிருக்கேன் நான். 16,500? ஆமா, 16,500. 6,000 சில்லறை கம்மியாது. இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் படுக்கிற பெட்டு போற இடம் பிளே வீடு தான் போடுவாங்க. நம்ம அது கிடையாது, பலகை. ஓ, உள்ளேயுமே விட்டு? இதே விட்டு தான். நீங்க நல்லா பாருங்க, எந்த இதுல இருந்தாலும் பிளே வீடு தான் போடுவாங்க. ஆனா யாருமே விட்டு போட மாட்டாங்க. இந்த கட்டலுக்கு மட்டும் கேரளா டீக்கு வந்து இதே விட்டு தான் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். ஓகே, ஆனால் லைஃப் லாங்க தண்ணியை ஊத்துங்க, இதை போய் கடல்லே போடுங்க, கடல்ல மிதக்கும், கல்லு மாதிரி கிடக்குது. அந்த அளவுக்கு நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு வந்து. இதோட போல்டு நெட்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போல்டு நெட்டு, 7-inch போல்டு நெட்டு தான் போடுவோம். இதுக்கு வந்து நல்ல லைஃப் வரும். ஒரு மேபி ஒரு 15-20 இயர்ஸ்க்கு மேலே லைஃப் கொடுக்கக்கூடிய கட்லு இது. இது உங்களுக்கு இந்த புவர் சமரம்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் பிளேவுடுன்றதுனால கொஞ்சம் நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோன்றதுனால இந்த கேரளா டீக்கு இறக்கிருக்கோம். ஓகே ஓகே, நீங்கள் எல்லா வீடு நிறைய வீடு பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து பிளைவுட் தான் போடுவாங்க. பிளைவுட போட்டு கலர் அடிச்சிருவாங்க மேலே. வுட்டு வுட்டாக இருந்தால் காசு கொடுங்க, இல்லையா உங்களுக்கு கட்லு ஃப்ரீ. இது கேரளா டீக்கில் எடுக்கிறீங்களே, இதுக்கு மேலே போட்டுருக்க வுட்டுன்னா எடுத்துங்க. வுட்டு இல்லை சார், இது பிளைவுட்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்லே நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். 16,500 கட்லு ஃப்ரீ. ஆனால் இது 22,000. ஏன்னா இந்த பொங்கல், தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்மஸ் இதனால ஆஃபர் போட்டுருவோம். 16,500, 18,000, 22,000 வித்த கட்லு. இதுல கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 இதுல கிங் சைஸ். ஓகே ஓகே, கிங் 6x6 ஆறேகாலுக்கு 6 கிடையாது, 6x6 கட்லு உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா 20,000 தரோம். உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன, இதுல நிறைய வெரைட்டிஸ் மாடல் இருக்குது பாருங்க. இது வந்து டைமண்ட் மாடலு, இது வந்து பிஸ்கட் மாடலு. என்னங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை வச்சுன்னா கை அப்படியே ஓடுதுல, அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். எப்படிங்க அந்த பூவரச மரத்தில் பாருங்க, சொல்லுவாங்க எல்லாமே வந்துட்டு பாருங்க, கையில செதுக்கணும், அதுல செதுக்கணும். இருக்கிற குவாலிட்டிக்கு தான் விலை இங்க, புரியுங்களா? பாரு என்ன ஃபினிஷிங்ல இருக்குது. ஒரு ஒட்டை உடைச்சல் என்ன சார், வீட்டுக்கு நான் பார்க்கும்போது வேறையா இருக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க எழுதி வச்சுக்கணும், அந்த கட்டில் தான் உங்கள் வீட்டுக்கு வரும். லைஃப்பில் ஒன்ஸ் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒரு மாடலு ரெண்டு மாடல்லாம் கிடையாது. இது இதில் வந்து ஒரு 10-15 மாடல் வரும் உங்களுக்கு இந்த இதில். அது நல்லா பிளெயினாக இருக்கும். மேலே வந்து இந்த செல்ஃபோனு, டம்ளர் வைக்கிற அளவுக்கு அகலமாக இருக்கும். ஆமாம், அகலமாக இருக்கும். எவ்வளோ அகலம்? இது வந்து 4-inch வரும். அது 4-inch போட்டு, 4-inch போட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சில சார்ஜர் போடுறது, ஃபோன் வைக்கிறது சார், எங்கே சார் வைக்கிறது, இந்த டிசைன் வளைவு கிளையுமோ வருது அப்படின்றாங்க. கேரளா டீக்கு மேலே வச்சுக்கோங்க, மேலே வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, தண்ணியே ஊத்துங்க, ஒன்றும் ஆகாது. குவாலிட்டி இதுக்கு நீங்க வாரண்டி கேரண்டி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆனால் இதுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி. 10 இயர்ஸ் வாரண்டி? 10 இயர்ஸ் வாரண்டி. ஓகே, அது 10 இயர்ஸ் வரணும். மாவு கொட்டினா கட்டல் ரிட்டர்ன். ரிட்டர்னே? ஆமா, பீஸ் டு பீஸ், பீஸ் டு பீஸ் உங்களுக்கு. மாவு கொட்டினா 10 இயர்ஸ் எவன் கொடுக்க முடியாது? சொல்லுவாங்க அதான் நான் கொடுக்க வைக்கிறேன். இது வந்து குவாலிட்டி அந்தந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. மாவு கொட்டினா உங்களுக்கு ரிட்டர்ன் பேக். ரைட் ரைட் ரைட். அதே மாதிரி கட்டில் கிங் இருக்குது, குயின் இருக்குது, அதே மாதிரி 6x4 இருக்குது. அதே மாதிரி இதுல இதுல சிங்கிள் காட் என்ன வரணும்னா கேரளா டிக்கலாம். ஆனா இதுல சிங்கிள் காட் நிறைய கடைகள் இருக்குது. எங்க இந்த கடையில தாங்க பார்த்தேன்னு சொல்லுங்க. நீங்க பார்த்து தேவையில்லாம அடுத்த கடைக்கு போயிட்டு கேட்பாங்க, அந்த கட்டெல்லாம் கிடையாதுங்கன்னு. வாங்க, நான் வச்சிருக்கிறேன், என்கிட்ட இருக்குங்க, என்கிட்ட இருக்குது. இல்லாதவங்க இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ அழைக்கிற யானை தங்கமேன்னு சொல்லுவாங்க. இருக்கும் இடத்தை விட்டுட்டு எங்கேயோ போனா என்ன பண்ண முடியும்? இருக்கிற இடத்துல வச்சிருக்கிறோம். அதை பா விட்டுட்டு எங்க போங்க. நான் நேத்தே உங்களுக்கு கால் பண்ணி நீங்க இருக்கலாம், அங்க போய் வாங்கிட்டேங்கன்றாங்க சில பேர். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நேரங்காலங்கள் அமைஞ்சாதானே என்கிட்ட வர முடியும். அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் நானும் கமெண்ட்ஸ்ல பாக்குறேன், கால் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணி? கால் பண்ண எடுக்கலையா? ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ண, சார் உங்களுக்கு கால் பண்ண, நான் எடுக்க மாட்டேன், எனக்கு இது வேணும், ஐட்டம் வேணும், ஒரு மெசேஜ் திரும்ப நான் ரிப்ளை பண்றேன். சூப்பர். ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுக்கறோம், தொடர்ந்து மக்கள் பிஸியா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எப்படி எடுக்க, எப்படி இதுவா முடியும்? ஒருத்தர் பேசுறப்ப ஒருத்தர் மிஸ் ஆயிடுறாங்க. அதெல்லாம் மிஸ் ஆயிடுது. நீங்க ஒண்ணுமே இல்லை சார், நான் உங்களுக்கு கால் பண்ணேன், எடுக்கல நீங்க, எனக்கு உடனே ஒரு கட்டில் வேணுங்க, எந்த ஊருன்னு சொல்லி அனுப்புங்க, என்ன ஐட்டம் வேணும், என்ன சைஸ் வேணும், அதை மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே உங்களுக்கு எல்லாமே கட்டில் எல்லாமே நான் வந்து
வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ற மாடல் எது செலக்ட் பண்றீங்களோ ஒன்லி 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் உங்களுக்கு போட்ட உடனே உங்களுக்கு எந்த யாரு கொடுக்கலையோ அந்த மெசேஜ் ஒன்லி நம்ம வந்து இது வந்து கேபிஎன் தான் நம்ம பண்றேன் எல்லாமே வந்து கேபிஎன் பார்சல் சர்வீஸ் அதுல தான் போடுறோம் அதுல போடுறோம் இதுல போடுறோம் சொல்லுவாங்க அதெல்லாம் நமது கேபிஎன் பார்சல் சர்வீஸ் உங்களுக்கு போட்ட செகண்ட்ல மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு எந்த நம்பர் கொடுங்க அந்த மெசேஜ் அந்த நம்பர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க உள்ள உங்க ஊர்ல உள்ள கேபிஎன் பார்சல் நம்பரும் இங்க உள்ள நம்பரும் உங்களுக்கு வந்துடும் அது நீங்க கான்டாக்ட் பண்ணி டேட்டா எடுத்துக்கலாம் பட்டில் வந்து சேர்ற வரைக்கும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேங்களா உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்னுடைய பொறுப்பு சூப்பர் ஸோ கைஸ் ஸோ கவலைப்படாமல் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பொருளை பாருங்கள் உங்களோட வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க இல்லாத பட்சத்தில் டேரெக்டாக கடைக்கு வந்து விசிட் பண்ணி நீங்களே ஃபீல் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம் ஆமாம் எல்லாம் ஒரு கேரளா டீக்கு உள்ளேயும் விட்டோட சேர்த்து 16,500 ரூபாய் 16 ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரும் பண்ண கிடையாது மரத்தில் நம்ம பண்ணுறோம் சூப்பர் கேரளா டீக்கு அது என்ன 16,500 ரூபாய் கொடுங்க 22,000 ரூபாய் வித்த கட்டல் 16,000 ரூபாய் இல்லை சார் எனக்கு வந்து பலகையில் போட்டு கொடுங்கன்னு சொல்றீங்களா 15,500 அதே கேரளா டீக்கு என்னங்க பிளைவுட் வந்துடும் ஆமாம் அது வந்து சாதா பிளைவுட்லாம் போட மாட்டேன் முக்கால் பிளைவுடு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளைவுடும் ஏற்கனவே சொல்லி போனால் ட்ரீட்மெண்ட் பண்ண பிளைவுட் பூச்சி அரிக்காது தண்ணி போகாது அது பண்ணாத பிளைவுட் தான் போட்டுக்கணும் அது 15,500 நான் பண்ணி கொடுக்கலாம் சில பேர் என்னென்னா இது இவ்வளோ பெருசாக நான் வீட்டில் தூக்க முடியாதுன்னு அது சொல்லுவாங்க சில கடைக்கு போயிட்டு சொல்லுவாங்க மாறிட்டு இருக்கோம் வாங்க எல்லாமே வச்சிருக்கேன் நான் எப்படி எல்லாமே இருக்குது வாங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணிதரேன் சிங்கிள் கட்டில் வேணுமா 5,500 ரூபாய்க்கு பூவரச மரத்தில் சிங்கிள் கட்டில் தரேன் யாரும் கொடுக்க முடியாது அதே மாதிரி 6x2 வேணும் சிங்கிள் கட்டில் 4,500 ரூபாய் கொடுக்கணும் திவான் காட்டு 3,500 ரூபா ஹோல்சேலில் நீங்கள் எத்தனை திவான் காட்டு எடுத்தாலும் கேரளா டீக்கில் தரேன் அதையும் உங்களுக்கு மாடல் அனுப்புகிறேன் பாருங்கள் இன்னும் வீடியோவில் இன்னும் சோஃபா செட் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் பார்த்துக்கலாம் இந்த வாட்டி நம்ம பீரோவில் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா ஆமாம் முதல்ல வந்து இரும்பு பீரோ இதெல்லாம் போட்டிருக்கிறோம் மக்கள் என்னென்ன இரும்பு பீரோ என்னென்னா நானே ஒரு தோலில் தூக்கி வச்சுட்டு போயிடுமாலும் தெரியுது அப்படின்றாங்க குவாலிட்டியே இருக்க மாட்டேன் அது என்ன அவ்வளோதான் இருக்குது இரும்பு பீரோன்றது மரம் லைஃப் லாங் கேரளா டீக்கில் பண்ணியிருக்கிறோம் சூப்பர் 25 ரூபா 30 ரூபா விற்கிறாங்க வாங்க இந்த ஆஃபர் நான் போட்டு வச்சுருக்கேன் 19,500 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் வந்து 6 பேர் இல்லை 8 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியும் இந்த பீரோவை சூப்பர் ₹19,500 ஒரு மர பீரோ மர பீரோ சும்மா கிடையாதுங்க எல்லாம் கார்விங் ஒர்க்கு பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஹேண்ட் கார்விங் தஞ்சாவூர் ஒர்க்கு உள்ள பீரோங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லுவாங்க எல்லாமே வந்து சும்மா அட்டை மாதிரி ஒட்டி இது பண்ணி வச்சுருப்பாங்க வெயிட் இருக்காது அண்ணா அப்படின்னாங்க சும்மா இந்த பீரோ 4 பேர் இல்லை 6 பேர் சேர்ந்தால் தான் தூக்கணும் 6 பேர் 8 பேர் தூக்குறது பீரோவை பாருங்க 4 பாருங்கள் அதே மாதிரி உள்ள டபுள் லாக்கு கீழே ஒரு லாக்கு கம்ப்ளீட் விட்டு பிளேவோட இதில் வந்து எதுக்குமே யூஸ் கிடையாது புரியுங்களா மரத்தினால் செய்யப்பட்ட தேக்க மர பீரோ எல்லாமே பாருங்க இரும்பு பீரோ என்ன பொசிஷனில் வச்சுருக்கானோ இந்த ராடு கூட என்ன பண்ண தெரியுங்களா எல்லாம் கம்பி கட் பண்ணி போடுவாங்க விட்டுலேயே போடுவோம் அது முதல் கொண்டு விட்டு இது முதல் கொண்டு விட்டு போட்டுருக்குறோம் ரைட்டுமே சொல்லுவாங்க ஆனால் என்னங்க சில கடையில் போயிட்டு என் வீடியோ பார்த்து அடுத்த கடைக்கு போயிட்டு என்னங்க பீரோ அதெல்லாம் இல்லைங்க சும்மா யாருங்க சொன்னாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க என்னை பாருங்க என் நம்பரை டிஸ்பிளே கால் பண்ணுங்க டவுட் எது இருந்தாலும் கால் பண்ணுங்க இவர்கிட்ட தாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் வீடியோ இவருடைய வீடியோ பார்த்துட்டு தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் சொல்லப்பா என்னை பார்த்தீங்களா யாரையும் பார்க்கலாம் பாலமுருகனை பார்த்தேன்னு சொல்லுங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறைய தரேன் கம்மியான விலை தான் எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த 4 ஃபெஸ்டிவல் வர்றதுனால இந்த தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காவை விலையவே கம்மி பண்ணி நீங்கள் சொல்லலாம் எங்க இப்போ பழைய விலையை விட இப்போ ஏற்றி ஏற்றி தானே கம்மி பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க எங்கள் பழைய விலையை வந்து 8,500 ரூபா கட்டில் அதே 8,500 ரூபான்னு போட்டிருக்கேன் கல்யாண கட்டில் 12,000 ரூபா கட்டில் 8,900 ரூபா போட்டிருக்கேன் இந்த பீரோலாம் 25 ரூபா 30 ரூபா வெளியே விற்கிறாங்க நான் 19,500 ரூபா போடுறேன் இந்த பழக போட்ட கட்டில் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு போட்டிருக்கேன் நான் வந்து பாருங்கள் இது தேக்க மரம் இருந்தால் காசு கொடுங்க இல்லையா ஐயா இல்லையான்னு கிளம்புங்க அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல நான் பண்ணி தருவாங்க என்னையும் நீங்கள் பார்த்து நான் இருந்தால் பாருங்கள் பாலமுருகன் சொல்லுங்கள் இந்த ஏரியாவில் நிறையா கடைகள் இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் தப்பி போய் மாறி போயிடுவீங்க இல்லை லேண்ட்மார்க்கு போடுறது சில இதில் கூகுள் பேல நம்ம போடுறோம் அது என்னென்னா எங்கேயோ போய் காட்டுவோம் கூகுள் மேப் எங்கே எங்கேயோ போய் காட்டுவோம் அங்கே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஐயோ என்ன சார் நான் உங்கள் கடைக்கு வரல வேறு கடையில் போய் மாட்டினேன் நான் ஒன்றும் நம்ம ஃபோன் நம்பர் எடுத்துங்க சார் எங்கே இருக்குன்னு கேளுங்க கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்படியே அந்த ஃபோன் கால்லேயே வந்துடுங்க நம்ம கடைக்கு சொல்கிறேன் வந்துட்டு பாருங்க கம்மியாக வாங்கிட்டு போங்க
நீங்க ஒரு டோ இதே டோன் பெரிய பண்ணிக்க வேண்டாம் நல்ல சீப்பாக கொண்டாடுங்க. ஏன்னா மேரேஜ் சீசன்லாம் வருது, காம்போலாம் நிறையா போட்டுருங்க. கம்மியான விலை எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, டீப்பாய் இருக்குது, இப்போ மேட்ரஸ் இருக்குது, பில்லோ இருக்குது, என்ன சோஃபா செட் இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ஒர்க் விலை நம்மக்கிட்ட. ஸோ கைஸ், நம்ம என்ன தான் நம்ம ஃபன்னியாக பேசுகிறோம், என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வச்சுருக்க காசுக்கான ஏற்ற நல்ல குவாலிட்டியில் இங்கே வந்து ஃபர்னிச்சர் கிடைக்குது. ஸோ நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அதுக்கு அந்த குவாலிட்டியை தைரியமாக தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரோவில் மொத்தம் எவ்வளோ வெரைட்டினா இருக்கும்? பீரோவில் வந்து ஒரு 4-5 வெரைட்டி தானே வச்சுருக்குறோம். ஏன்னா கம்மியாக பண்ணலாம், பண்ணாலும் அது ஒர்த்தபிள் இருக்காது. ஓகே, ஏன்னா இது லைஃப்பில் வந்து பெரும்பாலும் பீரோ வாங்கி கொடுக்கணும், கல்யாணத்துக்கு தான் வாங்கி கொடுக்குறோம். கண்டிப்பாக போனால் உடனில் எங்கே வாங்கினேன்னு கேட்கணும், எங்கடா வாங்கினேன்னு கேட்கக்கூடாது. அதான் எது சார் எங்கே வாங்கினேன்னு கேட்கணும், எங்கடா வாங்கினேன்னு கேட்கக்கூடாது. ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது தமிழில், வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. அது தீபாவளிக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் இருக்குது சார். இது என்னன்னா இப்போ இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே ஹேண்ட் கார்விங் தான் போட்டு போனேன். இதெல்லாம் பழக எப்படி பழக, சில பேர் பிளேவுட்ல போட்டு சும்மா அந்த டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க பழக. அதே மாதிரி என்ன கேட்டா ஆணி தான் எடுப்போம், எல்லாம் மர ஆணி. ஓகே, ஒர்க்க பண்ண முடியாது. இந்த தேக்க மரத்துல மட்டும் இந்த மர ஆணி வைப்பாங்க. இல்ல இந்த சாதா மர ஆணி வச்சிருக்கேன். ஆமா, இது மர ஆணி, இதெல்லாம் வந்து வுட் மில்ஸ். புரியுது புரியுது, அந்த மாதிரி தான் பண்ணிடுவாங்க. நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வுட் மில்ஸ் தான். இதெல்லாம் இருக்கு. அதனால சொல்ற நான் குவாலிட்டியான ஒர்க்க வாங்குங்க. காசு செலவு பண்றது பிரச்சனை இல்லை, அந்த காசு செலவு பண்ண நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்கணும். போய் எதையோ ஒண்ணு வாங்கி போட்டு என்கிட்ட இருக்குது. கம்மியான கம்ப்ரஸர் வீட்லயும் நம்ம பீரோ வச்சிருக்கேன் நான், இல்லை இல்லை சீப் அண்ட் பெஸ்ட் வச்சிருக்கேன் நான். ஆனாலும் இந்த குவாலிட்டி இந்த கரண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வாங்க முடியல $12,500 வித்தவுட் குஷன். ஓகே, எடுத்தீங்கன்னா $6,500 டோட்டலாக உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா $19,000 கொடுக்குறேன். இது 5 இயர்ஸ் வாரண்டி மோல்டிங் குஷன் கொடுக்குறேன் நான். நல்லா பார்த்துங்க, மோல்டிங் குஷன் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி குஷன் கொடுக்குறேன். இதனுடைய விலை வந்து $6,500, டோட்டல் செட்டு வந்து $19,000. அண்ணே எனக்கு குஷன் வேணானே, சோபா செட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா $12,500 தான். எல்லாம் சொல்லுவாங்க பூவரசு மரத்தையும் வச்சிருக்கேன் நான். ஏன் தெரியுங்களா, சில கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் வரதுனால கேரளா டிக்கிலே போட்டோம். சொல்லுவாங்க சில பேர் இந்த ஒரு சட்டத்தில் ஏறி நிற்கிறேன் நான், 19 kg இருக்கிறேன். எதுங்க இந்த ஒரு சட்டத்தில் நிற்கிறேன் பார்த்துங்க, இது கேரளா டீக்கில் நிற்கிறேன் நான், சட்டத்தில் நிற்கிறேன். 5 இயர்ஸ் வாரண்டி. மாவு கொட்டினா உங்களுக்கு சோபா செட்டு ஃப்ரீ. மாவு கொட்டுனா சோபா செட்டு ஃப்ரீ. ஃப்ரீ ஒரு செட்டு உங்களுக்கு ஃப்ரீ. மாவு கொட்டுனா இந்த செட்டு கேரளா டீக்கு நல்லா பார்த்துங்க, ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இந்த கைப்பிடி வந்து போர்வெல் கைப்பிடி, இது வந்து ஸ்ட்ரைட் கைப்பிடி. இதுலேயே குவாலிட்டி நிறையா இருக்குது, இதுலேயே வெரைட்டி நிறைய இருக்குல்லண்ணா. இதுலேயே வெரைட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த குசன்லேயும் வந்து கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் இருக்குது. ஒரு 3 கலர் அவைலபிலிட்டி இருக்குது. அது வந்து என்ன இருக்கா, 3 கலர் 4 கலர் இருக்குது. சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா மக்கள் நிறைய கலர் கேட்குறாங்க. சில நேரத்தில் அவங்க கேட்குறது இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும். அதனால நமக்கு ஒரு ப்ராப்பராக 3 கலர் வச்சிடறோம். அது எப்பவுமே வந்து நீங்கள் என்ன கேட்கறது அந்த கலர் கிடைக்கும். இது வந்து வேல்யூபிள் உள்ள ஒரு ஐட்டம். நாங்கள் சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா, இங்கே நாங்கள் பார்த்தோம் சிங்கம் பார்த்தோம், புளியை பார்த்தோம், மயிலை பார்த்தோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது குவாலிட்டி இருக்காது. இந்த மாதிரி ஃபினிஷிங் இது பாருங்கள், தொட்டா கை வலிக்கிட்டு போகும். நீங்கள் பாலிஷோட சைனிங் தொட்டா கை வலிக்கிட்டு போகும். ஆமாம், ஆனால் அதில் அப்படி கிடையாது, உங்களுக்கு ரஃப் ஃபினிஷிங் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே, இது வந்து பாலிஷ் பண்ணி ஃபைனல் பீஸ் இல்லையா? ஃபைனல் பீஸ் வெளியே போகுது டெலிவரிக்கு. ஓ, குவாலிட்டியாக இருக்கும். டோட்டல் விலையே வந்து குசனோட $19,000 தான். இது வாங்கணும்னா $500 கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணி கொடுக்குறேன் நான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 3 சீட்டர் + 2 சிங்கிள் சீட்டர் வித் குஷனோட $19,500 $19,500 டிஸ்கவுண்ட் கூட நான் பண்ணுவேன். $19,000 ஓகேங்களா? அதே மாதிரி 3 சீட்டர் மட்டும் வேணும்னா $8,500. ரெட் கலர் டாட் எரியுதா?
சொல்லுண்ணா. ட்ரெஸ்ஸிங் டேபிள், இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்மகிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு சுப்பிரமணியம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது என்ன டோர் எஸ்டேப் உள்ளது என்னங்க, அதே மாதிரி ஸ்லைடிங்கு, இது டிராயர், இது கீழே ஒரு கபோர்டு, எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். இதுல 5000 இல்லை 5000 ரூபாயா? 5000 ரூபாய். இந்த செல்ஃப் மிரர், இதில் ஒரு டோரு, கீழே ரெண்டு டோர், கீழே ஒரு டோர் எல்லாம் வச்சுதானே. இப்போ சாதாரண வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு இதை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறோம். இந்த இது சிங்கிள் டோர், இது வந்து இதுலேயும் கண்ணாடி வரும், கண்ணாடி இல்லாமல் இருக்குது. இது வரும், இதெல்லாம் வந்து பெரிய ஐட்டம். இது எல்லாமே வந்து அதுலேயும் வந்து ரொட்டேட்டர்னு ஒன்று இருக்குது, சுற்றி விட்டால் சுற்றிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் முடியாது. என்ன, நான் 5000 ரூபாய்க்கு தரேன். நான் இதெல்லாம் இதுவும் 5000 தான். 5000 தான். அது பாருங்க, கீழே ஒரு ட்ராயரு, டபுள் டோர் உள்ள ஒரு கபோர்டு, என்னங்க அதுக்கு மேலே இங்கே ஒரு கபோர்டு, இதில் ஒரு செல்ஃபுங்க இதில் இருக்குது. இதில் வந்து ஒன்லி 5000 தான். வாங்க, எதாவது பார்த்து கம்மி பண்ணாலும் கொடுங்க. இல்லாதப்பட்டவங்க வராங்க நிறைய பேர், அவங்களுக்கு நம்ம வச்சுருக்கோம், என்ன பண்ணுறங்க. வாங்க முடியாதவங்க தான் நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க. கண்டிப்பாக அதனால் வந்து வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. நான் கொடுக்குறேன் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள். வாங்க உங்களுக்கு அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஆரம்ப விலை 3000 அதிகபட்சம் என்ன விலைக்கு வச்சுருக்கீங்க? அதிகபட்சமாக 5000 தாங்க, மேக்ஸிமம் 5000 தான். ஆமாம், எவ்வளோ பேர் பொருளாதாரத்தில் 5000 தான் இருக்குது. சொல்லுங்க சொல்லுண்ணே. என்ன சாப்பாடு? இதுதான் சாப்பிட்ற டைனிங் டேபிள். என்னங்க லைஃப் லாங் இருக்கும், எல்லாம் வுட்டு தான். இது மேலே போடுறது மாதிரி தான் வாட்டர் ப்ரூஃப் பிளேட் போட்டு வச்சிருப்போம். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தூக்கிட்டு வச்சிங்களேன். கால் பாருங்க, 8x8 கால். எப்படி 8x8 கால் கைஸ்ங்க பாருங்க, எவ்வளோ பெருசு. இதை தூக்க கூட முடியாது. இதை ரெண்டு கால். ஆமாம், அது இது பில்லரு, பில்லர் டைமில் நல்லா இது லைஃப் லாங் வரும். இதனோட விலை வந்து ஒரு 14000 தான். 14000 ரூபா. 4 சேர்ஸ் உங்களை எப்படிங்க? 4 சேர். அதுல இன்னொன்று கேட்டால், என் சேரில் வந்து எங்கள் குசன் எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா டக்குன்னு தூக்கிடலாம். தூக்கிட்டு ஒரு கடையில் கொடுத்து மாற்றி கொண்டு வந்து போடலாம். எல்லாம் ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் எடுத்து கொண்டு போய் கடையில் கொடுத்து ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா சொல்லலாம். பசங்க துணியை கிழிச்சிட்டாங்க, நீங்கள் அழகாக எடுத்து போய் கொடுத்து மாற்றிட்டு கொண்டு வந்து போடலாம். இது பயப்பட முடியாது. ஒரு கார்பெண்டர் கூப்பிடணும், அவன் வந்து அதை கழட்டி கொடுக்கணும். இந்த வேலையே கிடையாது. அப்படியே தூக்கிட்டு போனால் அப்படியே பொண்ணு கொடுத்தோன்னா கொண்டாந்து தருங்க. அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உட்காந்துக்கலாம். ஓகேண்ணா, இந்த டைனிங் டேபிள் மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 14500 முன்ன கொடுத்துருந்தோம். இப்போ 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட், 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து 14000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 14000 ரூபா. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி இந்த டைனிங் டேபிளில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி, இது மட்டும் இந்த தீபாவளி ஒரு இந்த பிரச்சனை அக்டோபரா நவம்பர் மந்த் வரைக்கும் ஒரு ஆஃபர், நல்ல ஒரு 13 ரூபா பண்ணி கொடுப்போம் சார். 13 ரூபா பண்ணி கொடுக்குறோம். கொடுத்துடலாம்ல? 13 ரூபா கொடுத்துடலாம் சார். ஓகே கைஸ், பார்த்துங்க. 4 சேர், அதுவும் பார்த்துங்க. சில இடத்துல போயிருப்பீங்க, பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறேன்னுவானுங்க, இரும்பு சேர் கொடுக்குறானுங்க. அதனால் உட்லேயே எல்லாம் பொருளும் உட்டு, புரியுங்களா? நம்பி ஏமாறாதீங்க இந்த இடத்துல வந்து. நம்பி ஏமாறாதீங்க. ஸ்பாட்லேயே தான் அந்த ஆஃபர்லாம் கேட்குறேன். ஆமாம், உங்களுக்கு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 13000 ரூபா. ஆல்ரெடி என்ன வேலைக்கு வித்துட்டு இருந்தீங்க? 14500 ரூபாய் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 13000 ரூபாய்க்கு உங்களை வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. டைனிங் டேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டில். ஆமாம், உட்டில் கம்ப்ளீட் உட்டு. இதுவுமே எல்லா இடத்துக்கும் டெலிவரி பண்ணலாம்ண்ணா? எங்க எல்லா ஊருக்கும் டெலிவரி பண்ணலாம். நான் தான் சொல்லிருக்கேனுங்க. என்னங்க என்ன, கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? 1000 ரூபீஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். 1000 ரூபீஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். பக்காவாக பேக்கிங் கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். கட்டில் வேணுமா, எல்லாம் எது வேணாலும் கேளுங்க, பண்ணி கொடுக்குறேன் நான். ஒன்லி கால் எடுக்கலாம், என் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. இந்த ஐட்டம் வேணும், என்னோட அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். ரைட்ண்ணா, வாங்க டீபோ பார்க்கலாம். டீபாய் நல்ல பல 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 பலம் இருக்குது. இந்த டீபாயோட ரேட் என்னன்னு கேட்டால், முன்னாடி 3500 ரூபா அந்த மாதிரி ரேட் போட்டுட்டு இருந்தோம். ஓகே, இப்போ என்னன்னா இந்த பொங்கல் தீபாவளி ஆஃபர்னால 2500 சோஃபா செட்டு எடுக்கிறவங்களுக்கு 2500 தரேன். அதே மாதிரி என்னன்னா, ஆனால் நீங்கள் மேலே ஏறுங்க, நீங்கள் மேலே ஏறுங்க, சும்மா ஏறுங்க. டீபாய் ஏறுங்க, டீபாய் தான். எவ்வளோ இவர் வந்து 85 இருக்கிறாரு, நான் 90 கேஜி இருக்கேன். இருங்க, நீங்களே ஏற போறீங்களா? அப்புறம் என்னங்க, ஏறுங்க. ஏதாவது ஒரு கடையில் போய் ரெண்டு பேர் ஏறி டீபாயில் நெல்லு பாருங்கள். அந்த டீபாயோட ஒர்த்து எப்படின்னு போனால், நம்ம டீபாயோட ஒர்த்து எப்படின்னு போனால் 2500 சோஃபா செட் எடுங்க. எது எடுத்தாலும் இந்த டீபாயோட விலை வந்து 2500. தனியாக எங்க எனக்கு டீபாய் மட்டும் எனக்கு வேணும்னு தனியாக வர கஸ்டமருக்கு 2750. சோஃபா எடுத்தாலும் சரி, டைனிங் டேபிள் இந்த காம்போவில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து 2500 கொடுக்குறோம். உட்டன் டீப்பா 250 ரூபா அதிகம் தனியாக. ஆமாம், தனியாக வாங்கினா 250 ரூபாக்கும் அதிகம். இது உங்களுக்கு டீப்பாய் இந்த காம்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2500. இப்போ ரெண்டு பேர் இருக்கிறேன், இன்னொரு ஆள் இல்லை, இருந்தனா அவரையும் தூக்கி யாரும் நிற்க வச்சிருப்பேன் நான். ஒரு சோட்டல் கேட்பேன், கேமராமேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்க. அதனால் ஏன்னா இருக்கிற சொல்கிறேன் நான், லைவ் இதில் உங்களுக்கு காட்டுறேன் நான். சில பேர் சொல்லுவாங்க, சும்மா கள்ளத்துக்கு வச்சு காட்டுறேன், அதுக்கு வச்சு நான் நேரம் ஏறி நின்னே காட்டுறேன் நான். என்னங்க உள்ள அதே மாதிரி எல்லாம் மேலே போட்டுக்கிறது என்ன, வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் தான். ஓகே, கம்ப்ளீட் உட்டு உங்களை போட்டிருக்கதா, அதுவும் பாருங்கள்.
கீழே புஷ் அடிச்சு அவனுக்கு நீட்டாக நேர்த்தியாக இருக்கும். இன்னொரு கோட்டு ஏற்றும் போது கோட் பாலிஷ் போட்டும் கொடுக்கும். இன்னொரு கோட் பாலிஷ் போடணும், கோட் பாலிஷ் போட்டு கொடுக்கும் அதுக்கு வந்து. ஓகேண்ணா. அண்ணா ஃபோம் மேட்ரஸ் வந்து 4500 விற்கிறோம்ண்ணே. நாங்கள் அதே மாதிரி ஸ்ப்ரிங் எடுத்தீங்கன்னா 7500. அது 4500 என்ன சைஸ்ண்ணா அது? இது வந்து 6.5 குயின் சைஸ் 4500. இது வந்து ஸ்ப்ரிங் வந்து 7500 கொடுக்குறோம். இதுக்கு எல்லாமே ரெண்டு தலகணி ஆஃபரில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ரெண்டு ரெண்டு தலகணி ஃப்ரீயாக கிடையாது. ரெண்டு தலகணி 4500 தலகணி இருக்குது, 7500 தலகணி இருக்குது. ஓகே புரியுங்களா. அதே மாதிரி வந்து காயர் ஃபோமும் இருக்குது. காயர் ஃபோம் வந்து 6000 இருக்குது. 6.5 எல்லாம் குயின் சைஸ் நல்லா இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. ஆனால் பாடி ஃபைன் உள்ளவங்க மட்டும் வாங்காதீங்க, நானே சொல்லிடுறேன். நான் பாடி ஃபைன் உள்ளவங்க ஸ்ப்ரிங் வாங்காதீங்க அப்படிங்களா? ஆமாம், பாடி ஃபைன் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வரும். ஓகே தான் வரும். ஓகே. ஏன்னா ஸ்ப்ரிங்ன்றது வந்து என்னதுங்களா, எங்கே அமுகுதோ அந்த பிறகு வெயிட் அமுகுதோ அந்த வேணா அமுகும். அதனால பாடி ஃபைன் உள்ளவங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் வரும். ஒரு அவங்களுக்கும் எது வாங்கலாம்? அவங்களுக்கு வந்து காயர் ஃபோம் வாங்குங்க. காயர் ஃபோம்ல ஃபோம் வாங்குங்க, பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாட் நல்லா யோசிங்க. என்னங்க நமக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பின்னாடி ஃபியூச்சரில் கஷ்டப்பட வரும். அதான் சொன்னால் பாடி பெயின் உள்ளவங்க ஸ்ப்ரிங் வாங்காதீங்க. பெஸ்ட்டு சூப்பர். ஒரு 50 இல்லாதவங்க வாங்கி போடலாம், நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதுலாம் ஸ்ப்ரிங் இருக்குது, காயர் இது காயர் இருக்குது, காயர் இருக்குது, எல்லாமே வெரைட்டி இருக்குது. அது நீங்கள் வாங்கி போட்டுங்க. இப்போ வந்து முன்ன வந்து 4000 போட்டிருந்தோம் அந்த திவான் வந்து. இன்னொரு திவான் வந்து காட்டு மரத்தில் 3000 போட்டிருந்தோம். இந்த 4000 திவான் என்ன கேரளா டீக்கில் போட்டிருக்கோம். 3500 ஆஃபர் போட்டிருக்கோம். பொங்கல், தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்மஸ் ஆஃபர். அதே மாதிரி இந்த ஹாஸ்டலு, இந்த லாஜு, இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்குன்னு நல்லா லைஃப் வரும். என்னங்க அது வாழ்ந்து கிடக்கும். இப்போ இந்த ஆஃபர் ஏறி காட்டு பாருங்கண்ணே, ஏறி நின்று பாருங்கண்ணே, வாங்கண்ணே, மேலே ஏறுங்கண்ணே. என்னென்ன நீங்கள் திவான் என்ன, நான் ரெண்டு பேருங்கண்ணே. எங்கள் 180 கிலோ நிற்கிறோம் இந்த திவானில். அதே இது நாங்கள் ஒரு பக்கமாக தான் நிற்கிறோம். அந்த பக்கம் கூட சென்டரில் கூட நிற்கல. என்னடா அது அந்த பக்கம் நின்று, நான் கூட ஒரு தள்ளி நிற்கிறோம் பார்த்துங்க. இந்த அளவுக்கு நம்ம படுக்க தான் போகிறோம் திவானில். இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி பாருங்க வாட்டர் ப்ரூஃப். இது வந்து பீரோ. ஸோ உட்டு கேட்குறவங்க உட்டு உட்டில் கேட்குறவங்க வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப் வந்து இந்த நோவா பண்ண செய்யக்கூடிய பீரை வந்து இதனுடைய விலையை வந்து 7500 7500 ஆங்கர் ப்ளஸ் டபுள் டோரு பார்த்துங்க. எல்லாமே இது 7500 வந்து கேட்குறவங்களுக்கு முடியாத இல்லாதப்பட்டவங்க கேட்டால் நான் 500 கம்மி பண்ணி கூட கொடுப்பேன். நான் 7000 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ. அதுக்குன்னு என்னங்க 7500 அப்புறம் டைனிங் டேபிள் எல்லாமே அடுத்து நொறுக்கப்பட்ட விலையில் வேற லெவல்ல எல்லா பொருளுமே இருக்குது. சில பேர் கேட்பாங்க, என்ன இதெல்லாம் வீடியோவில் பார்த்தோன்னா உங்கள்கிட்ட இல்லைங்க அதெல்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு. என் வீடியோ பார்த்துருக்கீங்களா? என்னையும் பார்த்தீங்களா? என்ன கூகுள் மேப் டச் பண்ணுங்க. என்னோட இதை பாலமுருகன் ஃபர்னிச்சர் போடுங்க. எத்தனை வீடியோ இருக்கும் அதில் பாருங்கள். ஆனால் இப்போ போட்டிருக்க வீடியோ இந்த 4 ஃபெஸ்டிவல் வரனால உங்களுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வந்து வாங்கிட்டு போன்ற விலைக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் இந்த திவான்னா 4000 போட்டேன், இப்போ 3500 கொடுக்குறேன். இதில் இன்னொருவன் காட்டு மரத்தில் போட்டேன், அது 3000 போட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு 20 இல்லை 50 வேணாம், 100 வேணாம்னு சொல்லுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறேன். பாலமுருகன் ஃபர்னிச்சர் எங்கேயுமே நீங்கள் அலைய வேண்டியதில்லை. நியர்பை மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாம்பழம் பஸ் டிப்போ. இதுதான் நம்மளுக்கு எந்த நேரமும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேசிங் போகணுமா நேராக அவங்க ரங்கநாதர் போயிட்டு கூட நம்ம ஒரு விசிட் வச்சு நம்ம கடை விசிட்டு அப்படியே ரங்கநாதர் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் வருது பார்த்தீங்களா, வந்துடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா ரங்கநாதர் அப்படியே ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னை பார்க்க வந்துடுங்க. அப்படியே கூட நீங்கள் வாங்கணுன்றது இல்லை, என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்மியான என்ன வேணும் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா சொல்கிற சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறதான் செய்வேன். அதனால தான் சொல்லணும்னு, பொருள் தரமாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் நல்ல அளவு 4 பேருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுற அளவுக்கு இந்த பொருள் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நன்றி. இப்போ கைஸ் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் ப்ரைஸோட டீட்டெயிலாக குவாலிட்டி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை தவிர்த்து உங்கள் டவுட் இருந்தாலும் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே இருக்குது. என்ன டவுட்னா நீ கால் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபர்னிச்சர் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
ஸோ கண்டிப்பாக ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். டடா பை.